நம்ம இப்ப குஜராத்தி கடி சவுத் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பீட் பண்ணி வச்சிருக்க மோர், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, அப்புறம் சால்ட் ஃபார் டேஸ்ட். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு இதில் போட்டு இடிச்சுக்கணும். அப்புறம் கடலை மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்ச கடலை மாவை நம்ம இந்த மாதிரி மோரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்போ மஞ்சள் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் இதில் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததை இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். இதில் பச்சை வாசனை போன உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க மோர் அதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போடணும். குஜராத்தி கடிக்கும் நம்ம இப்போ செய்கிற கடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவங்க இதில் சுகர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம இதில் ஆட் பண்ணல. மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேலாம் நம்ம இதில் கொத்தமல்லியை தூவி விட்டுலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கடி ரெடி. இது ரைஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரையோட ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.